நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு மரபுரிமை நிகழ்ச்சியின் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கையில் பெரும்பாலான முஸ்லிம் கிராமங்களில் தக்கியாக்கள் அமைந்திருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். பள்ளிவாசல்களுக்கு அருகில் அல்லது பள்ளிவாசல்களை போன்று சிறிய அளவில் அமைக்கப்பட்டவையாக இந்த தக்கியாக்கள் கருதப்படுகின்றன. பொதுவாக தக்கியாக்கள் தென்னிந்தியாவில் தைக்கா என்று அழைக்கப்படுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். தென்னிந்தியாவிலும் இந்தியாவின் ஏனைய பிரதேசங்களும் இலங்கையில் தக்கியாக்கள் என்று அழைக்கப்படுகின்ற இடங்கள் தைக்காக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் புகாரி தக்கியா, முஹியுத்தீன் தக்கியா, சின்ன தக்கியா போன்ற பெயர்களினால் எமது ஊர்களில் இவ்வாறான தக்கியாக்கள் அமைந்திருப்பதை நாம் அவதானித்து வருகின்றோம். இவ்வாறான நிலையங்கள் அல்லது இவ்வாறான ஆன்மீக தலங்கள் எவ்வாறு உருப்பெற்றன என்பது பற்றி நாம் ஆராய்கின்றோம். அதாவது தக்கியாக்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதை இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக நாம் ஆராய்கின்றோம். குறிப்பாக இவ்வாறான ஆன்மீக தலங்கள் துருக்கி மற்றும் பால்கன் நாடுகளில் தெக்கே என்று அழைக்கப்படுகின்றன. தெக்கே என்ற நிறுவனங்கள் ஆன்மீக கலாசார போராட்ட பயிற்றுவிப்பு நிலையங்களாக காணப்பட்டதாக அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆன் மேரி சீமெல் அவர்கள் தனது மிஸ்டிக்கல் டைமென்ஷன் ஆஃப் இஸ்லாம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தெக்கே என்ற சொல்லுக்கு ஒன்று கூடும் இடம் அல்லது ஆன்மீக மாணவர்கள் தங்கும் இடம் என்பது அர்த்தமாகும். காலப்போக்கில் இவற்றை நிறுவன மயப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதனால் அவை ஒரு ஷேக் அல்லது தனிநபரின் சொந்த இடமாக அல்லது வீடாக அன்றி அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மத்திய நிலையமாக மாறியிருந்தன. இவ்வாறான நிறுவனங்கள் அல்லது நிலையங்கள் கிழக்கு பிராந்தியத்தில் கஹான்காக்கள் என்று அழைக்கப்பட்டன. மத்திய கால எகிப்திலும் கஹான்கா நிலையங்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் வரலாற்றின் ஊடாக அவதானிக்கின்றோம். தெக்கே என்ற சொல்லின் பரிணாமமே தைக்காக்கள் அல்லது தக்கியாக்கள் என்பதை குறிக்கின்றது. தமிழ்நாட்டில் தைக்காக்கள் என்றும் இலங்கையில் தக்கியாக்கள் என்றும் இவ்வாறான நிறுவனங்கள் அழைக்கப்படுகின்றன. தெக்கே அல்லது தைக்காக்களில் திகர் நிகழ்ச்சிகள் நாளாந்தம் இடம்பெற்று வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காலனித்துவவாதிகள் மற்றும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான போராட்டங்களை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது இவ்வாறான தக்கியாக்களில் திட்டங்கள் வகுக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். பிரதான பள்ளிவாசலுக்கு அருகில் தெக்கே அல்லது தைக்காக்கள் நிறுவப்பட்டன. அங்கு பயிற்றப்பட்ட மாணவர்கள் அல்லது முரீதுகள் சகல துறைகளிலும் திறமையுடையவர்களாக இருந்தார்கள். இதனால்தான் துருக்கி, பால்கன் உட்பட ஐரோப்பாவிலும் இலங்கை, தமிழ்நாடு போன்ற இடங்களிலும் தெக்கே அல்லது தைக்காக்கள் அல்லது தக்கியாக்கள் சிறந்த கட்டட நிர்மாண கலையின் சிறப்பியல்புகளை கொண்டவையாக இருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. தைக்காக்களில் பயிற்றப்பட்டோரிடம் கூடுதலாக கலை இயல்புகள் காணப்படுகின்றன. அடிக்கடி அல்குர்ஆனை ஓதுதல், கசீதாக்களை பாடுதல், ஹலராக்களை நடத்துதல் போன்ற செயற்பாடுகளினால் அழகிய குரல் வளமும் தனித்துவ மொழிநடையும் கவித்துவமும் அவர்களுக்கு மத்தியில் சாதாரணமாக காணப்படுகின்றன. தக்கியாக்களில் சமையலறைகளும் காணப்படுகின்றன. இவை இலங்கையின் பாரம்பரியத்தில் குசினிகள் என்று அழைக்கப்படுவது வளமையாகும். தைக்காக்களில் ஆன்மீக மற்றும் ஏனைய நிகழ்வுகளுக்கு பின்னர் அங்கு பங்கேற்றவர்களுக்காக உணவுகள் வழங்கப்படும். அங்கு தங்கியிருப்பவர்களும் தக்கியாக்களுக்கு வரும் அதிதிகளுக்கும் உணவு சமைப்பதற்காகவே அங்கு சமையலறைகள் காணப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். இவ்வாறான தைக்காக்கள் அல்லது தக்கியாக்கள் எகிப்தில் கஹான்காக்கள் என்று அழைக்கப்பட்டன. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா அவர்கள் கஹான்கா சயீத் அஷுஹதா என்ற நிறுவனத்தை நிறுவினார்கள். இந்த தக்கியா 1173 ஆண்டில் நிறுவப்பட்டமை முக்கிய அம்சமாகும். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த தக்கியாக்களில் இருந்தவர்களுக்கு மானிய அடிப்படையில் ரொட்டி, இறைச்சி என்பனவற்றை வழங்கி வந்தார்கள். ஈத் உல் ஃபித்ர், ஈத் உல் அல்ஹா போன்ற பெருநாட்களில் அங்கிருந்தவர்களுக்கு குறிப்பாக 300 பேருக்கு புத்தாடைகளை வழங்கி வந்தார்கள். தேவையான போதிய அளவிலான நிதியையும் அவர்கள் நிவாரணமாக வழங்கி வந்தார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் எகிப்து நாட்டில் இருந்த தக்கியாவான கான்கா சயீத் அஷுஹதாவுக்கு அடிக்கடி சென்று வருவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தெக்கே என்ற பெயரினால் துருக்கியில் அழைக்கப்படுகின்ற இந்த தக்கியாக்கள் கூடுதலாக காதிரியா தரீக்காவின் செல்வாக்குடன் காணப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் முஸ்லிம் கிராமங்களுக்கு அருகில் அதிகளவிலான
மீதான தக்கியாக்கள் காணப்படுவதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேளையில் உங்களுக்கு நாம் சுட்டி காட்டுகின்றோம். இவ்வாறான நிலையங்கள் நிறுவனங்கள் என்பனவற்றை நாம் பாதுகாப்பது அவசியமாகும். இவற்றின் ஊடாகவே சமூக விழுமியங்களை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நாம் வரலாற்றின் ஊடாக காண்கின்றோம். இவ்வாறான தக்கியாக்களின் பணிகள் வரலாற்றில் சிறந்த முறையில் இடந்திருப்பதாக மிஸ்டிக்கல் டைமென்ஷன் ஆஃப் இஸ்லாம் என்ற புத்தகத்தில் பேராசிரியர் ஆன் மேரி சீன்மெல் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.